இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொருளோட பெயரை கேட்கும்போதும் நமக்கு ஒவ்வொரு மாதிரியான உணர்வுகள் வரும். வைன்ன்ற பெயரை கேட்கும்போதே நமக்கு ஒரு ராயல் ஃபீல் க்ரியேட் ஆகும். நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும் பானங்களில் ஒன்று தான் வைன். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ காஃபி தான் போட்டு கொடுப்போம். ஆனால் ஒரு சில நாடுகளில் விருந்தாளிங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் வைன் தான் கொடுப்பாங்களாம். அவ்வளவு ஏன் நம்ம இந்தியாவிலேயே ஒரு சில இடத்துல இந்த பழக்கம் இருந்துட்டு தான் வருது. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஒயினில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒயிட் ஒயின், ரோஸ் ஒயின்னு இன்னும் எத்தனையோ விதவிதமான ஒயின்லாம் இருக்குது. அதில் ரொம்பவே ஸ்பெஷலான ரெட் ஒயினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஒயின்களை போலவும் ரெட் ஒயினும் திராட்சை பழத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ரெட் ஒயின் போன்ற புரதச்சத்து நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட்ற பெண்களுக்கு வந்து ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ரெட் ஒயினானது பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ள அடர் நிற திராட்சை பழங்களை கொண்டு தான் தயாரிக்கப்படுறாங்க. இதனாலேயே ரெட் ஒயின் பல்வேறு நன்மைகளை வாரி வழங்குதுன்னு தான் சொல்லலாம். ஒயின் எப்பெல்லாம் குடிக்கலாம்? விடிய காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லா குளிச்சுட்டு கிழக்க பார்த்து நின்று சாமி கும்பிட்டு தான் குடிக்கணும். இன்னுங்க ஷாக் ஆகிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒயின் சாப்பிட அப்படி இப்படி எந்த ஒரு கோட்பாடும் இல்லை. ஒயின் சாப்பிட ஒவ்வொரு பருவமுமே ஏற்றது தான். குளிர்காலம், கோடைக்காலம், இலையுதிர்காலம் இப்படி எல்லா காலத்துக்குமே ஏற்றது தான் நம்ம ரெட் ஒயின். ரெட் ஒயின் ஒரு மது தானே, அது எப்படி நம்ம உடலுக்கு நல்லதாகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அளவாக சாப்பிட்டா ரெட் ஒயினும் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை செய்யுது. இதில் வெறும் 85 கலோரிஸ் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, விட்டமின் B6 போன்ற ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறையவே இருக்குது. மற்ற ஒயினை கம்பேர் பண்ணும்போது ரெட் ஒயினில் தான் சில விட்டமின்களும் மினரல்களும் அதிகமாகவே இருக்குது. பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளுக்கு ஒயின் ஒரு தேசிய பானமாகவே இருந்துட்டு வருது. பல வருடங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு குறைந்துள்ளதாகவும் அதனால் இதய நோயின் தாக்கம் குறைந்திருக்கிறது எனவும் தெரிய வந்தது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர்கள் டயட்டில் ரெட் ஒயின் இருப்பது தான். நாம் தினமும் முறையான உடற்பயிற்சி மற்றும் டயட் கூடவே மிக குறைந்த அளவு ரெட் ஒயின் குடிப்பதால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கலாம் எனவும் சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் ஆய்வு ஒன்றில் தெரிவித்துள்ளனர். ரெட் ஒயினில் உள்ள பாலிஃபினால் நோய் தொற்றை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அழிக்கிறது என மாட்ரிட்டில் ஸ்பானிஷ் தேசிய ஆராய்ச்சி கழகம் நடத்திய மருத்துவ ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளனர். ரெட் ஒயினில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் உள்ளது. ஒயின் தொடர்ந்து குடிப்பதால் தோல் மிகவும் பொலிவுடன் காணப்படும். ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் ஒரு மருந்து போல சில டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஒயினை அருந்தலாம். ஒரு மருந்து போல ரெட் ஒயினை பயன்படுத்தினா ஏராளமான பயன்களை பெறலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ரெட் ஒயினோட தாயகம்னு பார்த்தா அது பிரான்ஸ் தான். பிரெஞ்சு மக்களால் அதிகம் விரும்பப்பட்ட ரெட் ஒயின் பிற்காலத்தில் பிரெஞ்சு மக்களோட நாகரிகமாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் தான் ஒயினை அதிகமாக ரெடி பண்ணுறாங்க. இப்படி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒயினை பற்றியே பேசினதுனால உடனே ஒரு பாட்டில் ஒயினை வாங்கி எடுத்துக்காதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பதை உணர்ந்து அளவோடு எடுங்கள், வளமோடு வளங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.